वेलकम टू एनयूएसआर चैनल सब्सक्राइब एनयूएसआर चैनल फॉर मोर वीडियोस ना डाक्टर आगणும் அப்படிங்கிறது என்னோட சிறு வயசு ஆசை ஏன்னா ஏன் ஜெனரேஷன்ல படிச்சாலே டாக்டர் இன்ஜினியர் தான் ரெண்டுமே மிகப்பெரிய படிப்பு கஷ்டமான படிப்பு இப்போ மிகப்பெரிய படிப்பு கஷ்டமான படிப்பு நான் இல்லைன்னு சொல்ல இன்ஜினியரிங் இஸ் நாட் எ ஈஸி ஜாப் ஆர் ஈஸி எஜுகேஷன் நான் டாக்டர் படிக்கணும் ஆசை நல்லா தான் படிப்பேன் கர்மம் என்னன்னே தெரியல மார்க் வரல நல்லா தான் படிச்சேன் ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் சூப்பரா படிப்பேன் 57 மார்க் தான் வந்துச்சு நானும் தரையிலே போட்டு உஜ்ஜயினி எங்க இருக்குன்னு கண்ண முடிக்கலாம்னு தெரியும் அந்த லெவலு 10 அடிக்கிறாலும் ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் 57 தான் இப்போ கூட எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஹிஸ்டரி தான் பெருசா வரல அந்த நான் செகண்டரி படித்தேன் ஃபஸ்ட் குரூப் தான் எடுத்து படித்தேன் மார்க் வரல நல்லா படித்தேன் நான் சொல்லிக் கொடுத்தவங்களாம் 980 அப்போலாம் 1000 எடுத்தால் அப்போலாம் பெரிய விஷயம் நான் சொல்லிக் கொடுத்த எல்லாரும் 400 மேலே டென்த்தில் நான் மட்டும் 389 நடக்கலை டாக்டர் டாக்டர் அப்படின்னு தான் எங்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க டாக்டர் எந்திரிக்க டாக்டர் என்ன டாக்டர் தூங்குறீங்க அப்போலாம் பேசுவாங்க டாக்டர் நடக்கலை அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு டூ மை எம்பிஏ எம்பிஏவும் நடக்கலை இட் இன் ஒர்க் அவுட் ஐஏஎம்ல பிட்ஸ் பிளானில் எங்கேயாவது போய் எம்பிஏ படிக்கணும் திருச்சி நேஷனல் காலேஜில் பிபிஏ முடித்த பையன் நான் ஸோ தட் அதுக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன் பிரில்லியன் டியூட்டோரியல்ஸில் போய் ஐஏஎம்ல படிக்கிறதுக்கான என்ட்ரன்ஸ் கோச்சிங்க்கு எப்படி ரெடி ஆகணுங்கிறதுக்காக நான் போனப்போ தம்பி நீங்கள் 4 பேரை கூட்டிட்டு வாங்க பேட்ச் முடிஞ்சு போச்சு நாங்கள் நான் வரதுக்குள்ளே நாக்கு தள்ளி போச்சு நான் எங்கடா போய் 4 பேரை கூப்பிடுதுன்னு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க தோசை கடையில் தோசையை தின்ட்டு வந்துட்டேன் எம்பிஏ நடக்கலை ஆனால் கட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் மீடியாவுக்கு வந்து போராடி மேலே வந்து கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி 4 பேருக்கு நம்மளை தெரிகிற அளவுக்கு வளர்ந்து சோசியல் ரீதியாக ஏதோ நல்லது கெட்டதெல்லாம் பேசி கொண்டு ஹானரரி டாக்டரேட் வந்துச்சு எனக்கு வந்து ஹானரரி டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்க மீடியா எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தூங்கிட்டு இருந்தார் அவரை எழுப்பினேன் எழுப்பி அப்பா நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னேன் எங்கள் அப்பா லைஃப்பை பற்றி சொன்ன சிம்பிளான ஒரு அற்புதமான விஷயம் அப்போ தான் நான் கவனித்தேன் ரொம்ப சிம்பிளாக சொன்னார் அப்படியே தூக்கத்துலேருந்து அப்படி கண்ணை முடிச்சது வாங்கி பார்த்தார் பார்த்துட்டு விடுறா தம்பி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவ்வளோதான் டாக்டர் ஆகணும்னு நினச்சா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் லைஃப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் என்யூஎஸ்எச் அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான்